Greetings everyone, welcome to our channel. If you are not subscribed to our channel, please subscribe. In this video, we will talk about Tamil. This is the EL 5. Already, Padar in the Urugudal, Adatha, Thirukedaram. This is under question and Kavide Pereyoda, book back exercise upload Panirke. Adoda link in the description box letter. Suppose you mark Panla Abdina and the video path mark Panikonga. Adatha the Ipapakapur, the Urainadai Ulagam, EL 5, not to Pura Kaivine Kalegal. In the Urainadayoda, book back exercise Pakala. Pakkam Nutri Mundru, Sariana Vidae, Thirndirthirdiga. Ipome on the Padikimodu, first one. 1 marks நல்ல தரோவாயிடுங்க 1 marks ல நமக்கு மார்க்கே போக கூடாது first one பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள் பழந்தமிழ் இலக்கியத்தை வந்து பாதுகாத்து வச்சது என்னன்னா பனையோலையில எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா அது அடுத்து second பானை டாஷ் ஒரு சிறந்த கலையாகும் வனைதல் ஆ ஆப்ஷன் வனைதல் ஆன்சர் third மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது மட்டும் பிளஸ் அல்ல இ ஆப்ஷன் Number 4, Kairu plus Kattil Yenbadanai, Serthi Edda Kidekum Sul, Kaitru Kattil, A option, right answer. Adatha the Pinvarum Surkalai, Sotrodaril Amaiti Edga, Fadum, Muruvadum Radanade. So, Anaitum, Padanul Muruvadum Vasital than Telibu Kidekum. அடுத்தது the Iranda of the Vande, the Sotroda Layer than Olia, Matumalamal, Yet Kalvi Matumalamal, Toril Kalvium Karka Vendum. அடுத்து மூன்றாவது அழகுக்காக பல அரங்குகளில் சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள் அடுத்து நான்கு முன்பெல்லாம் மண் பாண்டங்களை அதிகம் பயன்படுத்தினார்கள் குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் எவற்றையெல்லாம் கைவினை கலைகள் என கூறுகின்றோம் ஓகே கைவினை கலைகள்னு எதெல்லாம் கூறுகிறோம் பக்கம் 102 அதல பாத்தீங்கன்னா அது பொறுப்பாளர் அந்த எதிர்க்கலீங்களா சோ அதல வந்து மண் பொம்மைகள் செய்தல் மர பொம்மைகள் செய்தல் காகித பொம்மைகள் செய்தல் தஞ்சாவூர் தட்டு செய்தல் சந்தன மாலையும் ஏலக்காய் மாலையும் செய்தல் மாட்டுக்கொம்பினால் கலைப்பொருள்கள் செய்தல் சங்கு கிளிஞ்சல் போன்றவற்றால் பொருள்கள் உருவாக்குதல் அது வரைக்கும் இதில இருந்து இது வரைக்கும் இவற்றை கைவினை கலைகள் என கூறுகிறோம் அடுத்தது செகண்ட் ஒன் மண் பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக சோ இதல இதோட என்ன வந்து சிமிலாரிட்டிஸ் ஒப்புமை பண்ண சொல்றாங்க மண் பாண்டமும் சுடுமண் சிற்பமும் பக்கம் 99 அதல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மண் பாண்டத்துக்கு பாத்துக்கோங்க நான் டாஷ் போட்டத மட்டும் நீங்க எழுதினா போதும் களிமண்ணை ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து வைக்கேன்றிருக்கலையா வைத்து ஓகேவா களிமண்ணை ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து மெல்லிய மணல் சாம்பல் கலந்து சக்கரத்தால் செய்வது மண்பாண்டம் அடுத்தது இங்க எழுதிக்கோங்க அவ்வளவுதான் இது ஒரு பாயிண்ட் தான் நல்லா பாருங்க அங்கங்க இருக்கறத நான் டாஷ் பண்ணிருக்கேன் பாருங்க களிமண்ணை ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து மெல்லிய மணல் சாம்பல் கலந்து சக்கரத்தால் செய்வது மண்பாண்டம் சரிங்களா ஏனா நீங்க सपोज இத தனியா நான் எழுதினா நீங்க புக்க பாத்தீங்கனாலே எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்க கிளாஸ் வர்க் நோட்ட காட்டிலும் புக்ல அப்படியே எடுத்து படிச்சிட்டே இருக்கலாம் அதனால நான் புக்லயே ஃபுல்லா மார்க் பண்ணிருக்கேன் இது வந்து மண் பாண்டத்துக்கு அடுத்து பாத்தீங்கனா இது கீழ 99 பக்கத்திலே லாஸ்ட் பராகிராஃப்ல இருக்கு பாருங்க களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும் சரிங்களா களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும் இதல இருந்து இது வரைக்கும் சோ குருவினா இரண்டாவது நீங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்து தேர்ட் ஒன் பனையோலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் யாவை பக்கம் 101 பனையோலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு கீழ இருக்கு பாருங்க குழந்தைகளுக்கான கிளுகிளுப்பை பொம்மைகள் பொருள்களை வைத்து கொள்ள உதவும் சிறிய கொட்டான் பெரிய கூடை சுலகு விசிறி தொப்பி ஓலைப்பாய் ஓகே இதல இருந்து இது வரைக்கும் எழுதிட்டு பனையோலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் ஆகும் இவையே இங்க எழுதிட்டு இவையே பனையோலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் ஆகும் அடுத்து சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன் பிரம்பினால் பொருள்கள் செய்யும் முறையை கூறுக பக்கம் 102ல பாத்தீங்கனா The
இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க பாருங்க. முதலில் பிரம்பினை நெருப்பில் காட்டி சூடுபடுத்த வேண்டும். சூடுபடுத்துவோம்னு இருக்கே, அதை என்ன எழுதணும்னா சூடுபடுத்த வேண்டும். சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் இரண்டு கடபாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைக்க வேண்டும். இங்கே வளைப்போம்னு என்ன இருக்கிறது இல்லையா, ஸோ அதை சூடுபடுத்துவோம்ன்றதை சூடுபடுத்த வேண்டும்னு எழுதணும், வளைக்க வேண்டும். அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல் வளையும். பின்னர் அதனை தண்ணீரில் நனைத்து வைத்து விட்டால் அப்படியே நிலைத்துவிடும். பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இழைகளை கொண்டு கட்டியும் தேவையான பொருள்களாக மாற்ற வேண்டும். புரிஞ்சதுங்களா? இதுதான் சிறுவினா ஃபஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர். ஸோ இதை மட்டும் மாற்றிக்கோங்க, சூடுபடுத்த வேண்டும், வளைக்க வேண்டும், மாற்ற வேண்டும். அடுத்தது செகண்ட் ஒன், மூங்கிலால் செய்யப்படும் பொருள்கள் குறித்து எழுதுக. பக்கம் 100, மூங்கிலால் செய்யப்படும் பொருள்கள். இந்த ரெட் கலர் போர்டில் இருக்க பார்த்தீங்கன்னா, மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முரம், ஏணி, சதுரத்தட்டி, கூரைத்தட்டி, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கு மூஞ்சி பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய். இது வரைக்கும் எழுதிட்டு இவையே மூங்கிலால் செய்யப்படும் பொருள்கள் ஆகும். சரிங்களா? அடுத்து நெடுவினா, தமிழக கைவினை கலைகளை பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக. ஸோ இதுக்கு வந்து பக்கம் 98 ஸ்டார்ட் பண்ணுங்க, 98 இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு மண்பாண்ட கலைன்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. மண்பாண்ட கலைன்னு எழுதிட்டு குடம், தோண்டி, களையம், கடம், மூடி, உழக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவைகளெல்லாம் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை அப்படின்னு எழுதிட்டு அதுக்கடுத்து நம்ம இங்கே மண்பாண்டம்னா என்னென்னு எழுதணும் இல்லையா, களிமண்ணை ஒரு நாள் முழுதும் ஊற வைத்து மெல்லிய மணல் சாம்பல் கலந்து சக்கரத்தால் செய்வது மண்பாண்டம். அதை எழுதிக்கோங்க அப்படி. சரிங்களா? அடுத்தது மண்பாண்டக்கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலைதான் சுடுமண் சிற்பக்கலை. ஓகேங்களா? இது டீட்டெயில் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்த பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூங்கில் கலைன்னு ஹெட்டிங் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? மூங்கில் கலைன்னு ஹெட்டிங் எழுதிட்டு ஆல்ரெடி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் இல்லையா, அதனால் செய்யப்பட பொருட்கள் அதை எழுதிட்டு ஸோ இது வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? பொருள்கள் ஆகும்னு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பனையோலை கலை. அடுத்த கலை என்னது? பனையோலை கலை. அதை எழுதிட்டு இதில் குழந்தைகளுக்கான கிளுகிளுப்பை ஆல்ரெடி என்னென்னலாம் செய்கிறோன்றதை எழுதணும் இல்லையா, அந்த பனையோலை கலையில் இதெல்லாம் எழுதிக்கோங்க. அடுத்து பிரம்பு கலை. பிரம்பு கலையில் கட்டில், ஊஞ்சல், நாற்காலி, மேசை இதெல்லாம் பிரம்பிலேயே உள்ளன. அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் எழுதிட்டு ஆல்ரெடி நம்ம சிறுவினால் எழுதியிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர், அதை எழுதிக்கோங்க. ஸோ நான்கு கலைகளை பற்றியும், ஃபஸ்ட்டு மண்பாண்ட கலைன்னு போட்டு அது என்ன, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மூங்கில் கலை, இதை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பனையோலை கலைன்ட்டு அதில் என்னென்னலாம் செய்வாங்க, அடுத்தது பிரம்பு கலைன்னு சொல்லிட்டு இந்த என்னென்ன செய்வாங்கன்னு எழுதிட்டு அதுக்கடுத்து சிறுவினால் ஃபஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர் எழுதுங்க. இதுதான் நெடுவினாக்கான பதில். அடுத்தது சிந்தனை வினா, கைவினை கலைகளுக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து எழுதுக. இதுக்கு நான் பிக்சர் தரேன், அந்த ஆன்சர்ஸ் நீங்கள் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சிந்தனை வினாக்கான பதில் ஃபர்ஸ்ட் ஒன், கைவினை பொருட்கள் அனைத்தும் இயற்கையான பொருளால் தயாரிக்கப்படுபவை. செகண்ட் பாயிண்ட், செயற்கையான பொருளோ தீங்கு விளைவிக்கும் ரசாயனமோ இதில் பயன்படுத்தப்படுவதில்லை. மூன்றாவது பாயிண்ட், இயற்கையாக கிடைக்கும் களிமண், பனையோலை, மூங்கில், பிரம்பு ஆகியவற்றை முதன்மை பொருளாக கொண்டு கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன. ஃபோர்த் பாயிண்ட், கைவினை கலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மீதத்தை பூமியில் புதைத்தாலும் அவை மக்கிவிடும், இதனால் சுற்றுப்புறத்திற்கு எந்த தீங்கும் ஏற்படாது. உரைநடை பாடம் வந்து ஓவர், கவிதை பேழையோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.